வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மூன்றாவது மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற அதனுடைய தலைவர் அருமைத்தோழர் பி சம்பத் அவர்களே, இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற மேலாள் நீதியரசர் திரு கே சந்திர அவர்களே, மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதை எழுச்சி உரை என்று நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆய்வுரை போல ஒரு உரையை இங்கே அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கு இனிய தோழர் திருமாவளவன் அவர்களே, இந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மனித உரிமை காப்பாளர் ஹென்றி டிபேன் அவர்களே, தமிழர் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, 2 தினங்களுக்கு முன்னால் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிற தோழர் அசோக் அவர்களுடைய நினைவாக ஜோதி எடுத்துக்கொண்டு வீர வெண்மணியினுடைய தியாகிகள் நம்முடைய ஓசூரிலே இருந்து ஜோதிகளை எடுத்து ஜோதி அனிதாவினுடைய நினைவு ஜோதி இவைகளை எல்லாம் எடுத்து இங்கே வந்து இந்த மாநாட்டை சிறப்பாக அமைந்திருக்கிற அருமை தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த மாநாட்டை மிக சீரும் சிறப்புமாக வடிவமைத்திருக்கிற தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிற வரவேற்பு குழுனுடைய தலைவர்களே, இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் என்கிற முறையிலேயும் தான் கலைத்துறையிலே மிகுந்த சாதனையாளர் என்று சொன்னாலும் என்னுடைய அடையாளம் இடதுசாரி அடையாளம்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அமைந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர் ராஜமுருகன் அவர்களே, மற்றும் இருக்கிற அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மரியாதைக்குரிய நீதியரசர் தோழர் கே சந்திர அவர்கள் இந்த மாநாட்டை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற போது, அவர் சென்னையிலே சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது மாணவர் இயக்கத்திலே ஒன்றாகவே பணியாற்றினோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டமளிப்பு விழா நடந்த போது காவல்துறை அநியாயத்திலே அக்கிரமத்திலே அங்கே உதயகுமார் என்கிற மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்டு குளத்திலே தூக்கி வீசி எறியப்பட்ட போது அங்கே நீதிபதி ராமசாமி அவருடைய தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனிலே சாட்சிகளை எல்லாம் சொல்லுகிற பெரிய பொறுப்பினை நாங்கள் ஏற்று நடத்தினோம். அன்றைக்கு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தாலும் அந்த அந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் என்கிற முறையிலே இந்த சாட்சிகளை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்கிற அந்த பணியை மேற்கொண்டவர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு கே சத்தோழர் கே சந்திர அவர்கள். என்ன செய்வது, அன்றைக்கு அவர் வழக்கறிஞராக வரும் மாணவராக நம் சார்பிலே வாதாடுகிற வழக்கறிஞராக மட்டும் இருந்தார். ஒருவேளை அவரே அன்றைக்கு நீதிபதியாக இருந்தால் அன்றைக்கு வழங்கியிருக்கிற தீர்ப்பு கூட வேற மாதிரி இருந்திருக்குமே என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. எனவே அவரெல்லாம் இந்த மாநாட்டை துவக்கி வைத்து மிக சிறப்பான உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புவது, இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது, அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே சாதியம் குறித்த அணுகுமுறை, அதனுடைய சனாதனம் போன்ற இவைகளை பற்றி எல்லாம் நாம் எவ்வளவு எப்படி ஒரு தொடர்ந்த உரையாடலை நடத்த வேண்டும், எவ்வளவு ஒரு ஆழமான ஆய்வு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சாரத்தை அவருடைய உரையிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவர் பேசுகிற போதே இங்கே குறிப்பிட்டார், இடதுசாரிகளோடு நான் இயற்கையான கூட்டாளி என்கிற முறையிலேதான் இடதுசாரிகளோடு இணைந்து நாங்கள் பயணிக்க துவங்கியிருக்கிறோம் என்கிற விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். ஒடுக்கப்படும் உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டுகிற போது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வேறுபட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்நியப்பட்டு விடுவார்களோ என்கிற
அந்த ஒரு உறுத்தலின் காரணமாக சில பேர் வெளிப்படையாக தங்களை தலித் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இடதுசாரிகள் மார்க்சிஸ்டுகள் அப்படிப்பட்ட தயக்கமெல்லாம் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அவர்களுக்காக கொல் கொடுப்பதிலே முன்னணியிலே நிற்கிறார். அதனுடைய வடிவம்தான் இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழகத்திலே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகளை பொறுத்தவரையில் எத்தனை அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு கோட்பாட்டுக்காக உறுதியாக நின்று போராடுகிறவர்கள் நாம் என்கிற உரி பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அநேகமாக 96 அல்லது 98 நினைக்கிறேன், அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியிலே ஒரு கூட்டணியிலே நின்று போட்டியிட்டார்கள். அன்றைக்கு நாம் எதிரணியிலே நின்று தேர்தலிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்துவிட்டது, வாக்குகள் எண்ணி முடித்தாகிவிட்டது, அவர் தேர்தலிலே தோற்று போய்விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுகிற போது அன்றைக்கு அரசாங்கம் உத்தரவு போடுகிறது, திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே போகக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை அன்றைக்கு போடுகிறார்கள். திருமாவளவன் அவர்கள் எதிரணியிலே இருக்கிறவர் தான், அவருக்கு தடை போட்டால் நமக்கு என்ன என்று மற்றவர்கள் இருக்கக்கூடும். அரசியலாகத்தானே எல்லாவற்றையும் பார்க்கிற காலம் இன்றைக்கு இருக்கிறது. தர்ம நியாயங்களை கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கிற அப்படிப்பட்ட அணுகுமுறை வரவில்லை. ஆனால் என்றைக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தருடைய உத்தரவு வந்ததோ அடுத்த நிமிடமே திருமாவளவனுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லுகிற கடமை உரிமை அவருக்கு இருக்கிறது. அவருக்கு நீங்கள் போட்டிருக்கிற அந்த தடை உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என்று நாம் அன்றைக்கு வற்புறுத்தினோம். எனவே கோட்பாடு ரீதியாக நாம் தலித் மக்கள் உழைப்பாளி மக்கள் என்று பார்க்கிற போது அவர்களோடு உறுதியாக நின்று போராடுகிற இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அருமை தோழர் சம்பத் அவர்கள் இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிற போதே சொன்னார்கள், இந்த நாட்டிலே முதன் முதலிலே இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் புறப்படுகிற போது அது வெளியிட்ட முதல் அறிக்கையிலேயே அது சொன்னது, நாட்டின் விடுதலை எவ்வளவு அவசியமோ அதே போல ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய உரிமையும் அவசியம் என்று. கர்ணன் பிறக்கிற போது கமண்டலத்தோடு பிறந்ததாக சொல்லுகிறார்கள் புராணத்திலே, அது உண்மையோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் பிறக்கிற காலத்திலே இருந்து இந்த மக்களுக்காக உரிமைக்காக போராடுகிற அப்படிப்பட்ட இயக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு இதே தஞ்சை மண்ணிலே அருமை நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் ராஜமுருகன் அவர்கள் பேசினார்கள், நம்முடைய நீதிபதி அவர்கள் இங்கே பேசினார்கள், இந்த தஞ்சை தரணிக்கு மிகச்சிறிய வரலாறு உண்டு. இன்றைக்கு தமிழகத்திலே சாதிய கொடுமைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சாதிய கொடுமைகள் சற்று மட்டுப்பட்டு இருக்கிற பிரதேசம் என்று சொன்னால் இந்த கீழத்தஞ்சை என்று நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த கீழத்தஞ்சையில இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 52 ஆண்டுகளிலே சாணி பாலுக்கும் சவுக்கடிக்கும் உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கே தலித் மக்கள் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுக்கு வாயற்ற பூச்சிகளாக வாயற்றவர்களாக ஊமைகளாக அடக்கி ஆளுகிற அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தலித் மக்களுக்கு அவன் அடித்தால் நீ திருப்பி அடி என்று கோஷத்தை கொடுத்த இயக்கம்தான் இந்த செங்கொடி இயக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அப்படி இந்த நாட்டிலே உழைப்பாளி மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உழைப்பாளி வர்க்கத்தில் மக்களுடைய அந்த உழைப்பாளி மக்களுடைய அங்கமாக இருக்கிற அதனுடைய அடிப்படையாக இருக்கிற இந்த சமூக ஒடுக்குமுறையை உடைந்தெறிவது அதனுடைய ஒரு பகுதி என்கிற அணுகுமுறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த அந்த ஆண்டுகளிலே நாம் இந்த வேள்வி போராட்டத்திலே நாம் செய்திருக்கிற தியாகங்கள் சாதாரணமான தியாகங்கள் அல்ல. எத்தனை படுகொலைகள், எத்தனை தாக்குதல்கள், எத்தனை வீடுகளுக்கு தீ வைத்து எரித்து ஊரை விட்டு விரட்டி இருப்பது, கடைசியாக தானே கீழ்வெண்மணியிலே 44 பேரை துடிக்க துடிக்க கொண்டிருக்கிற அந்த கொடுமை என்பது நடந்தது.
எல்லாவற்றை விட கொடுமை என்ன என்று சொன்னால், அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எழுதிய தீர்ப்பு இருக்கிறதே, அது இந்தியாவிலே இருக்கிற நீதித்துறைக்கு அதை விட ஒரு பெரிய அவமானம், இருக்கவே முடியாது என்று சொன்னால் இருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருக்கிற அந்த நாயுடு, கோபாலகிருஷ்ண நாயுடு, ஒரு வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்தவர், அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர், அவர் காரிலே பயணிக்கிறவர், இப்படிப்பட்ட கொடுமையை செய்ய மாட்டார். ஆகவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு எழுதியது என்று சொன்னால், நீதிமன்றங்கள் யாருக்காக இருக்கிறது என்பதை அது வெளிச்சம் போட்டுகிற நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வு இருந்தது. எனவே அவைகளையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட அந்த கொடுமைகளை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் இங்கே களத்திலே இருக்கிற அருமை தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஏதோ இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற பிரதிநிதிகள் ஏதோ பொழுது போவதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல, ஒரு மூன்று நாள் ஏதோ சுற்றுலா போவதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல. தமிழகத்தினுடைய எட்டு திசையிலேயும் அதனுடைய மூளை முகட்டுகளிலே தீண்டாமை, கொடுமை என்று சொன்னால், அல்லது ஆணவ படுகொலை என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவன் ஒரு தலித் சகோதரன் என்று சொன்னால், அவனுக்காக களத்திலே இறங்கி போராடுகிற கள போராளிகளுடைய முகாமாகத்தான் இந்த மாநாடு, இந்த பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. இப்போது கூட வந்திருக்கிற செய்தி என்ன, கும்பகோணத்திலே இன்றைக்கு காலையிலே ஏதோ ஒரு தாக்குதல், சுடுகாட்டுக்கு போகிற போது தலித் மக்கள் தாக்குதல் என்கிற நிலைமை என்பது இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியை இங்கே காலையிலே சொன்னார்கள். ஆகவே தினம் தினம் இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கூட இந்த தாக்குதல் பாக்கியே இல்லை. அருமை சகோதரர் திருமாவளம் மிக அழகாக சொன்னார்கள், நான் இங்கே எழுப்ப விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சாதிய கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்குத்தான் சாதியை எதிர்த்து நாம் போராடுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல, சாதி தோன்றிய காலத்திலே இருந்தே சாதியை எதிர்த்தவர்களும் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, சித்தர்கள் பாடினார்களே, பரத்தியாவது ஏதடா எலும்பிலும் தோளிலும் இழக்கப்பட்டிருக்கிறதோ என்று சித்தர் காலத்திலே துவங்கி, யாரும் ஊரே யாவரும் கலை என்று சொன்னானே, எல்லாரும் சொந்தக்காரன் என்று சொன்ன காலத்திலே இருந்து சாதியை எதிர்த்து முழக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பல ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், பல ஜனநாயகவாதிகள் இருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் ஒழிக்கப்பட்ட மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகியாக அது இருந்திருக்கிற, அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிற மண் இது. தந்தை பெரியாரும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அருமை நண்பர்களே, இன்றைக்கு சாதியம் ஒழிந்து விட்டதா, சாதிய கொடுமைகள் நின்று விட்டதா என்று கேட்டால், சாதி ஒழியவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த உணர்வு மேலும் மேலும் உரம் போட்டு வளர்க்கப்பட்டிருக்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனை ஆட்சி மாற்றங்கள், தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும் ஆண்டிருக்கிறார்கள், வெள்ளையர்கள் ஆளவில்லையா, கிறிஸ்துவர்கள் ஆளவில்லையா, போர்ச்சுகீசியர்கள் ஆளவில்லையா, இஸ்லாமியர்கள் ஆளவில்லையா, எத்தனையோ மதங்கள் ஆட்சி மாறிய போதும் கூட, முடிமன்னர்கள் மட்டுமல்ல வேறு மாதிரி ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் கூட, இன்றைக்கு சாதியம் தழைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறதே ஏன் என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. அந்த வகையிலே தான் அருமை திருமாவளவன் அவர் சொன்னதை போல, இவைகளை பற்றியெல்லாம் ஒரு நெடிய உரையாடல் தேவைப்படுகிறது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. அதை நான் நூற்றுக்கு நூறு வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகளை பற்றி எல்லாம் ஒரு ஆய்வு, விரிவான ஆய்வு தேவை. ஏதோ நமக்கு வந்தது பேசுவது என்பது அல்ல. அவர் கூட சொன்னார், ஆமாம், சனாதனம் வர்ணாசர தர்மம் என்பது இருப்பது உண்மைதான். இந்த சாதியத்தினுடைய தோற்றம் வர்ணாசர தர்மம். டாக்டர் அம்பேத்கர் அழகாக சொன்னார், சாதியம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆணிவே இந்து மதம், இந்து மதம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆணிவேர் பிராமணியம் என்று கூட சொன்னார்கள்.
எனவே பிராமணியத்துக்கும் வர்ணாச தர்மத்துக்கும் சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் எல்லாம் ஒன்றோடு இணைந்திருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இந்து மதம் இல்லாமல் சாதியம் இல்லை, வர்ணாசிரம் இல்லாமல் சாதியம் இல்லை. ஆனால் சாதியம் ஏன் வந்தது என்பதை சொன்னால் அதற்கு மேலேயும் போக வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதர நாடுகளிலே இல்லாத சாதியம் இங்கே ஏன் வந்தது? அது எப்படி உருவெடுத்தது? மனிதன் பிறக்கிற போதே சாதி இருந்ததா, சனாதனம் இருந்ததா, வர்ணாசிரம் இருந்ததா? பல ஆயிரம் ஆண்டுகள் மனித சமூகம் சாதி இல்லாமல் தானே வந்தது. சில பேர் சொல்லுகிறார்கள் ஆரியர்கள் சாதியை அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் சொல்லுகிறார்கள். வேறு சில பேர் கேட்கிறார்கள் அப்படியானால் ஆரியன் வாழ்கிற நாட்டிலே சாதி இல்லையே, அதற்கு என்ன பதில் என்று கேட்கிறார்கள். எனவே இவைகளை பற்றி எல்லாம் இன்னும் ஆக சாதியம் தோன்றி இருக்கிறது, வர்ணாசிர தர்மம் தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் என்றைக்கு மனித சமூகத்திலே உடைமை வர்க்கம் உழைப்பாளி வர்க்கம் என்கிற அந்த வர்க்கமாக சமூகம் இரண்டாக பிளவுபட்டது. என்றைக்கு உடைமை சேர்ந்தவன் உடைமை வர்க்கத்தை சார்ந்தவன் உழைப்பாளிகளை அடக்கி ஆள வேண்டும் என்கிற அவசியம் ஏற்படுகிறதோ, அப்படி அடக்கி ஆளுவதற்கு இந்தியாவிலே இருக்கிற சனாதனவாதிகள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு கருவிதான் இந்த வர்ணாசிர தர்மம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது, நிராகரித்து விடவும் முடியாது. ஏன் இதே தஞ்சையிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜராஜனுடைய வரலாற்றை எடுங்கள். ராஜராஜன் வரலாற்றை போற்றி போகிற பல பேசுகிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் ராஜராஜன் இங்கே இருக்கிற விவசாயிகளை, உழைப்பாளி மக்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை அடக்கி ஆண்டிருக்கிற அப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறதா இல்லையா? எங்கோ இருக்கிற பிராமணர்களை இங்க வரவழைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் தமிழகத்திலேயே இல்லாத கோயில் நிறுவனம் தஞ்சை மண்ணிலே இவ்வளவு கம்பீரமாக உருவானது? டெல்டா மாவட்டங்களிலே எதனால் கோயில் நிர்வாகம் இப்படி உருவானது என்று கேட்டால், இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு நடந்த பல போராட்டங்களிலே பல மன்னர்களை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் என்கிற மன்னன் விவசாயிகள் தொழிலாளிகள் ஒன்று திரண்டு அடித்தே கொன்று விட்டார்கள். அடித்து கொன்ற அப்படிப்பட்ட வரலாறுகள் உண்டு. அவனால் கட்டப்பட்ட கோயில்கள் மக்களால் இடித்து தள்ளப்பட்ட வரலாறு உண்டு. பல ஜமீன்தார்கள் பல கோட்டைகளால் தவிடுபடியான வரலாறெல்லாம் இந்த வர்க்க போராட்டத்திலே வரலாறு இருந்திருக்கிறது. கடைசியாக தவன் கண்டுபிடித்ததுதான் இந்த பிராமணியத்தை கொண்டு வந்து குடியேற்றி கோயில்களை கட்டி கோயிலை நிர்வாகமாக மாற்றி இவர்களை சிந்தனையிலே மூளை செலவை செய்தனுடைய விளைவுதான் இது இங்கே வித்திடப்பட்டது என்கிற வரலாறுலாம் இருக்கிறது. ஆகவே நான் அதை எப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்னதை போல இவைகளை பற்றி ஒரு விரிவான விவாதம் என்று இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே சமணம் தழைத்தோங்கி வாழ்ந்தது. இன்னைக்கு காஞ்சிபுரத்திலே அத்தர் என்று சொல்லுகிறானே, காஞ்சிபுரம் அது என்ன இந்து மத ஸ்தலமாது? அது என்ன வைணவ தலமாது? சைவ தலமாது? தமிழகத்திலே புகழ்பெற்ற புத்த மத பிட்சுகள் தங்கி புத்த மையமாக இருந்ததுதான் காஞ்சிபுரம். அதை படிப்படியாக அந்த புத்த விகாரங்களை எடுத்துவிட்டு மதமாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்தியாவிலே மத கலவரத்தை மதமாற்றத்தை உருவாக்கியவர்களே சைவர்களும் வைணவர்களும் இல்லாமல் வேறு யார் மதத்தை மாற்றினார்கள்? 7000 சமணர்களை அடித்து கழுவேற்றி கொண்டீர்களே, எதனாலே? சமண மதம் சமத்துவத்தை போதித்தது, பௌத்த மதம் சமத்துவத்தை போதித்தது, சைவ மதமும் வைணவ மதமும் தனியுடைமை போதித்தது. எனவே தனியுடைமைக்கும் சமத்துவத்துக்கும் இருக்கிற முரண்பாடாகத்தான் இந்த மதங்கள் பரிணமித்ததே தவிர ஏதோ மத நம்பிக்கையினால் மட்டுமே அல்ல. எனவே இவைகளை பற்றியெல்லாம் நாம் இன்னும் கூட திறந்த விவாதங்கள் நான் சொல்றேன். ஆகவே தான் இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இன்னைக்கு தலித்து மக்கள் மத்தியில கொடுமைகளை இழைத்து போராடுகிற ஒரு கள போராளிகள் மட்டும் அல்ல. அருமை நண்பர்களை, நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எந்த ஒரு அரசியல் இயக்கம் அது சார்ந்திருக்கிற சமூகத்திலே இருக்கிற
பண்பாடு கலாச்சார மொழி என்கிற அவைகளை புறந்தள்ளியதோ அந்த அரசியல் இயக்கம் நீடிக்க முடியாது. இன்றைக்கு பிஜேபி வளர்கிறது என்று சொன்னால் அது தவறான கோட்பாடு, மத ரீதியாக வளர்கிறது என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்து என்கிற இந்திய கலா அந்த கலாச்சாரத்தை அவர்கள் ஆர்எஸ்எஸ் மூலமாக கைப்பற்றி கலாச்சார வடிவத்திலே அவர்கள் கொண்டு போகிறார்கள். எனவே இந்தியாவிலே இருக்கிற இடதுசாரிகள், தமிழ்நாட்டிலே இருக்கிற இடதுசாரிகள் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அவருடைய வரலாறு இவைகளை பற்றி எல்லாம் நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஆய்வு செய்து இந்த கலாச்சார பணியிலே நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அந்த கலாச்சார பணியிலே ஒரு பணிதான் சாதி, சாதிய கொடுமை, சாதிய சமூக ஒடுக்குமுறை என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நான் இன்னொன்றையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வழக்க நம்முடைய நீதிபதி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், அதாவது நான் இங்கே நம்முடைய அழைப்பிலே மிக அழகாக போட்டிருக்கிறார்கள், மார்க்ஸ் உடைய படத்தை போட்டிருக்கிறார்கள், அம்பேத்கருடைய படத்தை போட்டிருக்கிறார்கள், பெரியாருடைய படத்தை போட்டிருக்கிறார்கள், சீனிவாசராவுடைய படத்தை போட்டிருக்கிறார்கள். இது நான்குக்குமே நான்கு தத்துவ கோட்பாடுகள் இருக்கிறது. தமிழக சூழலிலே இந்த நான்கு கோட்பாடுகளும் இணைந்து முன்னேற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. நான் இங்கே சொல்ல வரும்போதெல்லாம் சனாதனம் என்பதோடு மட்டும் நாம் நிறுத்திவிட்டால் மார்க்சியத்தை புறந்தள்ளியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதாவது நம்முடைய நீதிபதி அவர்கள் சொன்னார்களே, வர்க்கமும் இருக்கிறது, சாதியும் இருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்டுகள் என்கிற முறையிலே சாதி என்னையா சாதி, இது என்னையா சாதி, எல்லாம் வர்க்கம் ஒழிஞ்சிருச்சுன்னா, சமத்துவம் வந்துருச்சுன்னா சாதியம் ஒழிஞ்சிடும் என்று நாம் சொன்னால் அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம் நிராகரிக்கத்தவர்களாகி விடுவோம். எனவே நம்மை பொறுத்தவரையில் மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரத்தையும் ஒரு கலவை கலப்பாக நாம் இன்றைக்கு அணுகுகிற அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டு பாதையிலே தான் நாம் இன்னைக்கு முன்னேறி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய தேவையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே நமக்கு பெருமை என்னவென்று சொன்னால், அருமை சகோதரர் திருமாவளவன் இந்த மேடைக்கு வந்து பேசுகிற போது எனக்கு உள்ளுக்குள்ளே பயிற்சியாக இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரே ஊராக இருந்தால் கூட அநேகமாக இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற தேர்தலில் மட்டும்தான் ஒரே மேடையில் நாங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கோம். ஒருவேளை நம்ம ஒரு இடத்துல இருந்தால் அவர் ஒரு இடத்துல இருப்பார், அவர் ஒரு இடத்துல இருந்தால் நம்ம ஒரு இடத்துல இருப்போம். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் அப்படி. ஆனால் நல்ல வேளை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நாம் எல்லாம் இன்னைக்கு இயற்கையான கூட்டாளிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது. நரேந்திர மோடி இந்த விவரங்களை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறார், நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்திய நாட்டு மக்கள் மத்தியில நரேந்திர மோடியாலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இவனை விட 5000 மடங்கு பலம் படைத்திருக்கிற வெள்ளைக்காரனையே இந்த நாட்டு மக்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே விரட்டிய பெருமை உண்டு. அவசரங்களை பிரகடனப்படுத்தி இந்த நாட்டை அடக்கி ஆளலாம் என்று அம்மையார் இந்திரா காந்தி நினைத்தார்கள். கடைசியிலே அவரே அந்த தேர்தலிலே படுதோல்வி அடைய வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்தியாவிலே இருக்கிற உழைப்பாளிகள், இந்தியாவிலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட, இந்தியாவிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த சமூக மக்கள் ஒன்றிணைகிற போது நமக்கு இருக்கிற ஒரே பலம் என்னன்னா, இந்தியா ஒரு பெரிய நாடு, 130 கோடி மக்கள் தொகை. இன்னும் ஒரு 5 வருஷம் போனா சீனாவை நம்ம தாண்டிடுவோங்கிறார். எனவே அப்படிப்பட்ட மக்கள் தொகையை எந்த ஒரு தனிநபராலும் அடக்கி ஆள முடியாது. அடக்கியால நினைக்க நினைக்க அது எதிர்விளைவுகளைத்தான் ஏற்படுத்த போகும் என்பதை மோடி விரைவிலே புரிந்து கொள்வார் என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய தலித் சகோதரர்களுடைய உரிமைகளை போராடுகிற இந்த மாநாட்டிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். உங்களை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் சில பணிகளை ஆற்றி இருக்கிறோம், பெருமையோடு சொல்றோம்.
ஆனால் ஏதோ ஒரு ஒரு தீயணைப்பு நிலையம் போல நம்முடைய பணி இருப்பதா இருக்கிறதா என்பதை நாளைக்கு நாளை மறுநாளும் நீங்கள் பரிசீலிக்க போகிறீர்கள். ஒரு பிரச்சனை வருகிற போது ஓடுகிறோம், ஒரு ஆணவ கொலை வந்துவிட்ட போது ஓடுகிறோம், ஒரு தலித் படுகொலை செய்துவிட்டால் போகிறோம். அது ஒரு வீடு தீப்பற்றி இருந்தால் ஓடி அணைக்கிற தீயணைப்பு துறை போன்ற ஒரு பணி நல்ல பணிதான், நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஏதோ ஒரு விதத்திலே இன்றைக்கு சீண்டாமை கொடுமை நம்முடைய நீதிபதி அவர்கள் சொன்னதை போல பழைய முறையிலே மட்டுமல்ல நவீன முறைகளிலே வந்திருக்கிற போது இன்றைக்கு நம்முடைய பிரதானமான குறி நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீண்டாமை பிரச்சனை வருகிற போது அங்கே சென்று போராடுவது மட்டுமல்ல, தீண்டாமை இருக்கிற இடத்திலே அதனுடைய ஆணி வேறையே அறுக்கிற அப்படிப்பட்ட பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இடதுசாரிகள் அருமை சகோதரர் திருமாவளவன் இன்னும் இந்த பணிக்கு யார் யார் வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் சமூக புரட்சியை நடத்துகிற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஆணவ கொலைகள் வருகிறது. இங்கே நம்முடைய பாண்டியன் உள்பட நம்முடைய எந்திதிபேன் உள்பட பேசினார்கள் சட்டத்தை எப்படி பயன்படுத்தும். இன்னைக்கு காதல் திருமணங்கள் நடக்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு எது என்கிற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது. ரெண்டு இளை ஒரு இளம் பெண்ணும் ஒரு இளைஞனும் காதலித்து விடுகிறார்கள், இரண்டு தரப்பும் புறக்கணிக்கிறார்கள். அவன் எங்க ஓடுறது, எங்க தங்கிறது, என்ன ஏற்பாடு என்பது இன்றைக்கு தெரியவில்லை. ஆகவே நாம் இன்றைக்கு அவர்கள் பிரச்சனை அவர் அங்கே படுகொலை நடக்கிற போது நாம் செய்வது மட்டுமல்ல, காதல் திருமணம் செய்கிறவர்களுக்கு, சாதி மறுப்பு செய்கிறவர்களுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்கிற அந்த ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இந்தியாவிலேயே காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் குறைவாக நடக்கிற மாநிலம் இங்கேதான் இருக்கிறது. நமக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. தந்தை பெரியாருடைய திராவிட கோட்பாடு, திராவிட இயக்கங்கள் எல்லாம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே சாதி மறுப்பு திருமணங்களுக்கு விருப்பங்கள் அதிகரிக்கவில்லையே, ஆணவ கொலைகள் நடக்கவில்லையே. டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அனைத்து சாதியினரும் அச்சராக வேண்டும் என்று சட்டம் போட்டார்கள், இன்று வரையிலே தமிழ்நாட்டில் அமலாகவில்லையே, இன்று வரையிலே யாரும் திரும்பி பார்க்கவில்லையே. உண்மையிலேயே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், பக்கத்திலே இருக்கிற கேரளத்திலே இருக்கிற பினராயி விஜயன் அரசு அந்த சட்டத்தை அமலாக்கி இருக்கிறது. ஆதி திராவிடர்களை அர்ச்சகராக மாற்றி இருக்கிற பெருமையை அங்கேதானே நம்மாலே பார்க்க முடிகிறது. அர்ச்சகராக நியமிப்பது கூட நான் பெருமையாக கருதவில்லை. ஆனால் காலந்தாரமாக நம்பூதிரிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அந்த சமூகம், ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த ஒருவர் அங்கே அர்ச்சகத்தட்டை ஏந்தி அந்த நம்பூதிரி கையிலே கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை கொடுக்கிற போது பணிந்து அதை வாங்கிக் கொள்ளுகிற அந்த பக்குவத்தை, அந்த சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அது கேரளத்திலே நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்க அர்ச்சகரை ஆக்குனா கூட அப்பயும் கோயில் உள்ள விடுவாங்கன்னு தெரியல. எவ்வளவு பெரிய போராட்டம் நாம் நடத்த வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பெரிய பணி நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஆகவேத்தான் இங்கே கூட சொன்னார்கள், தலித் மக்களுடைய உரிமைகளுக்கு நாம் சமரசம் இல்லாமல் போராடுவோம், அதிலே உறுதியாக நிற்போம். ஆனால் இந்த பணியை நாம் செய்கிற போது தலித் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல, எந்த சாதி இன்னைக்கு அந்த சமூக ஒடுக்குமுறையை இழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஒரு கருத்து போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்முடைய களப்பணி அங்கே மாற வேண்டி இருக்கிறது. எனவே இந்த சமூகத்திலே இதர பிற்படுத்த இன்னும் சொல்ல போனால் வர்ணாசர தர்ம அடிப்படையிலே பிராமணியம் கோலோச்சுகிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு இடைநிலை சாதிகள் தான் கிராம ஆதிக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த சாதிய கொடுமைகளை செய்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதிய மேட்டிமையை உண்டாக்கி இந்த கொடுமையை இழைக்கிற சக்திகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது.
எனவே இதர சாதிகளிலே இருக்கிற இளைஞர்கள், பெண்கள், மற்றவர்களை அணுகி பணியாற்ற வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. ஒரே நாடு மற்றெல்லாம் பேசுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த தஞ்சை மண்ணிலே இருந்து நாளைக்கு ஒரு பிரகடனத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு ஊருக்கு ஒரு சுடுகாடுதான் இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பிரகடனத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் தொடர்கிற போது உங்களுக்கு நான் ஒன்றும் வாழ்த்து சொல்லி ஏதோ நீங்க எங்கேயோ கிட்ட இருக்கிற மாதிரியும், நான் நம்ம அருமை சகோதரர் திருமாவளவனோ நானோ ஏதோ விருந்தாளிகளாக இங்கே வரவில்லை, உங்களை வாழ்த்துகிறவர்களாக நாங்கள் வரவில்லை, உங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற அடிப்படையிலே உங்களோடு இணைந்து கலந்தாடுகிற போராளிகளாக நாங்கள் திகழ்வோம். அந்த மாநாடு, அந்த வகையிலே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.